என்னுடைய தமிழக அரசுக்கான பணிவான வேண்டுகோள் வந்து அந்த அருங்காட்சியகத்தை மாற்றி அமைத்து புதிதாக கட்ட வேண்டும், அனைத்து செய்திகளையும் அதில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ராஜேந்திரனுடைய அனைத்து செய்திகளும் அதில் காட்சிப்படுத்தினால் மிகவும் அருமையான ஒரு, இன்றைக்கி நம்ம வீராணத்துக்கு கொள்ளிடத்தில் தான் தண்ணி கொண்டு போகிறோம், அதுபோல் இங்கே பொன்னேரிக்கும் இதற்கு மேல் பகுதியிலிருந்து இந்த கொள்ளிடத்திலேருந்தோ இல்லை காவேரியிலேருந்தோ தண்ணி கொண்டு வந்துருக்கலாம், அதற்கான பேலியோ சேனல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சேட்டலைட் இமேஜர்ஸ்லாம் இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா பாலாறு சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஓடிட்டுருக்க பாலாறு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோர்ஸை மாற்றிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. தெற்காசிய நாடுகளில் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட கோயில்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எங்களிடம் எழுப்பியுள்ளார்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆய்வு செய்யணும், ஏன்னா தமிழகத்திலிருந்து தான் இந்த கட்டிடக்கலைகள் அங்கு தெற்காசிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த தெற்காசிய நாடுகளில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்களுக்கு அடித்தளம் நம்முடைய தமிழக கட்டிடக்கலை தான். அறிவிச்சு சிந்து சமவெளி நாகரிகம் செப்டம்பர் 20 1924 தான் ஜான் மார்ஷல் அறிவித்தார், ஒரு நாகரீகம் இந்தியாவின் மிக பழமையான நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியை 98 ஆச்சு. அந்த 98 அந்த ஆய்வுகளின் மூலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து ஆரம்பித்து யமுனை வரையும் கிடைக்கிது, அதே போல் இமயமலையிலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு தைமாபாத் வரையும் கிடைக்கிது, அதனுடைய எச்சங்கள் அதே போன்ற நாகரீகத்தின் எச்சங்கள் கிடைக்கிது. அந்த பல இடங்களில் நாம் இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் அதான் சொன்னேன், நான் 70 வருஷமாக நம்ம ஆய்வுகளை சரியாக செய்யலை சார். அகலாய்வும் மாநில தொழில்துறை தான் செய்கிறாங்க, அந்த அருங்காட்சியகமும் மாநில தொழில்துறை தான் அங்கே வச்சுருக்காங்க. என்னுடைய தமிழக அரசுக்கான பணிவான வேண்டுகோள் வந்து அந்த அருங்காட்சியகத்தை மாற்றி அமைத்து புதிதாக கட்ட வேண்டும், அனைத்து செய்திகளையும் அதில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ராஜேந்திரனுடைய அனைத்து செய்திகளும் அதில் காட்சிப்படுத்தினால் மிகவும் அருமையான ஒரு அருங்காட்சியகமாக அமையும், அதை தமிழக தொழில்துறை செய்தால் நல்லது. கண்டிப்பாக அவங்க தான் அதை வச்சுருக்காங்க அந்த அந்த இதை. சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஆக்சுவலி ஆற்றிலிருந்து தான் உங்களை ஏரிக்கு தண்ணி கொண்டு போக முடியும், இல்லைன்னா வேறு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக அதற்கான பேலியோ சேனல் இருக்கும், பேலியோ சேனல் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீராணத்துக்கு கொள்ளிடத்தில் தான் தண்ணி கொண்டு போகிறோம், அதுபோல் இங்கே பொன்னேரிக்கும் இதற்கு மேல் பகுதியிலிருந்து இந்த கொள்ளிடத்துலேருந்தோ இல்லை காவேரியிலேருந்தோ தண்ணி கொண்டு வந்துருக்கலாம், அதற்கான பேலியோ சேனல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேலியோ சேனலை ஸ்டடி பண்ணால் அதை கண்டுபிடிச்சிடலாம், அந்த பழைய பேலியோ சேனலை கண்டுபிடிச்சாலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதற்கு எவ்வாறு நீர்வழி பாதைகள் இருந்தன என்பதை கண்டுபிடிப்பது தான் ஈஸியாக முடியும். அதுக்கு சேட்டலைட் இமேஜர்ஸ்லாம் இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா பாலாறு சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஓடிட்டுருக்க பாலாறு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோர்ஸை மாற்றிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரி அதுக்கு பின்னால் இருக்க ஏரிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த பாலாறின் பேலியோ சேனலில் தான் இருக்குது, அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் பாலாறு வந்து இன்றைக்கி இருக்க அந்த படாலம் அந்த வசவசமுத்திரம் வழியாக போகாமல்
இந்த பக்கமே முன்னாடி இந்த நம்முடைய திருமுக்கூடலேருந்து திரும்பி உங்களுக்கு மதுராந்தகம் வந்து மரக்காணத்தில் போய் சேரும். அந்த வகையில் தான் அந்த ஆறு பயலேச்சாரல் இருந்திருக்கு. அந்த பகுதியில் தான் நம்ம சோழ பேரரசர்கள் பெரிய பெரிய ஏரியை கட்டியிருக்காங்க. அதுபோல் இந்த ஏரிகள் அமைக்கும் பொழுது கண்டிப்பாக பேலியோசானல் இருந்திருக்கும். அந்த பேலியோசானல் வழியாக தான் தண்ணியை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஆய்வு செஞ்சால் கண்டிப்பாக அந்த பேலியோசானல் நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம். நான் மத்திய அரசில் இருக்கேன் சார். கண்டிப்பாக அதே போல் நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. நாங்கள் வந்து இப்போ வந்து ஆலய திட்டப்பணியில் தான் நான் இருக்கேன். எங்களுக்கு சில சீனியர்ஸ்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் ராஜேந்திரன் கட்டிய தெற்காசிய நாடுகளில் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட கோயில்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எங்களிடம் எழுப்பியுள்ளார்கள். கண்டிப்பாக அது மாதிரி ஆய்வு செய்யணும். ஏன்னா இங்கேருந்து தான் தமிழகத்திலிருந்து தான் இந்த கட்டிடக்கலைகள் அங்கு தெற்காசிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த தெற்காசிய நாடுகளில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்களுக்கு அடித்தளம் நம்முடைய தமிழக கட்டிடக்கலை தான். அந்த தமிழக கட்டிடக்கலையை வைத்து தான் அந்த பெரிய அங்கோட்வாட் கோயிலும் கட்டப்பட்டது, தாப்புரோம் என்ற கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு அடிப்படையாக விளங்கிய அந்த கட்டிடக்கலையை பற்றி ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம், பட் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கிடச்சா அதை செய்யணும். ஏன்னா தெற்காசிய நாடுகளுக்கு ராஜேந்திர சோழர் காலத்தில் தான் அந்த கட்டிடக்கலையே சென்றுள்ளது. அதற்கு முன்னால் அந்த கட்டிடக்கலையே கிடையாது. அதற்கான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளணும். அதை மேற்கொண்டால் ஒரு சிறப்பான ஒரு ஆய்வாக அது அமையும். கண்டிப்பாக வணக்கம் ஐயா. வணக்கம். இல்லையே சார், சிவன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, ரெண்டுக்கும் அதிகபட்சமாக இருக்கு. இல்லை சார் ஆக்சுவலி தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டினமாய் தோணுதே தவிர மற்ற அனைத்து கோயிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயிலும் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த அரசர்களால் அது வந்து பராமரிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வந்துள்ளது தான் நம்மகிட்ட எவிடன்ஸாக இருக்கே தவிர தஞ்சாவூர் கோயிலில் மட்டும்தான் நம்மகிட்ட முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரில. கங்கைகொண்ட சோழபுரத்தில் முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல. மற்ற எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்தே கோயில் இருந்திருக்கலாம். அந்த கோயில்கள் மாற்றியமைக்கப்பட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றியமைக்கப்பட்டு இன்று வளர்ச்சி உற்ற கோயிலாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர ஒரே சோழர் காலத்திலாம் சோழர் காலத்தில் மட்டும் கட்டப்பட்ட கோயிலாக இல்லை. சோழர் காலத்துக்கு முன்னாலும் கட்டப்பட்டிருக்கலாம். அந்த கோயில் சோழர் காலத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கலாம். அதுபோல தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயநகர் காலம் வரையும் சீரமைக்கப்பட்ட கோயில்கள் நம்மகிட்ட கிடைக்கிது. வணக்கம் சார். ஒரு பிரிட்டிஷ் காலத்தின் நிர்வாக அதிகாரிகள் புலமை பெற்று இந்திய வரலாற்றை எழுதிய அவருடைய நூல் The History of the Ancient India என்ற அவர் நூலில் The study of Indian history should begin from காவிரி basin rather than Gangetic basin என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பிரிட்டிஷ்காக நிறுத்து விருப்பு இல்லாமல் தமிழர் என்ற நிறுத்து விருப்பு இல்லாமல் உண்மை என்னவோ
அதர்வாய் சொல்லியிருக்கின்றார் that is the patriotic ministry should be taken from property taking rather than gathering the ஆனால் இப்பொழுது இந்த கீழடி அகழ்வாளர்களை பற்றி குருமூர்த்தி போன்றவர்கள் செய்கின்ற விவசாயிகள் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற கருத்துக்கள் இது ஒரு வீணான வேலை இது தேவையற்றது என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மறுப்பதற்கான பாதகங்கள் இருக்கின்றன நீங்கள் எழுதி வைத்து இருப்பினும் இந்த அமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அதற்கு உங்களுடைய விடைகள் என்ன என்பதை சொன்னால் இந்த அமை தெரிந்து கொள்ளும் சார் கீழடிங்கிறது வந்து அது வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை அதில் கீழடி என்பது ஒரு முறையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு அவ்வளோதான் ஒரு தொல்லியல் ஆய்வு இதுநாள் வரை நான் சொன்ன மாதிரி தமிழகத்தில் வந்து விரிவான ஆய்வுகள் நடைபெறவில்லை அதான் முக்கியம் தமிழ்நாட்டில் வந்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லை அதனால்தான் நாம் வந்து நம்முடைய வரலாற்றை வந்து தொல்லியல் ரீதியாக கட்டமைக்க முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மோகந்தராங்கிற ரெண்டு சிட்டியை வச்சு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட அந்த சிட்டி நம்ம விட்டு கையை விட்டு போன பிறகு மேற்கொண்ட கள ஆய்வுகள் மற்றும் அகலாய்வுகள் மூலம் கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு அந்த ஒரு நாகரிகத்தின் நாகரீகம் பரவி இருந்ததற்கான ஆதாரம் நம்ம கிடச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 வருஷம் ஆக போது 98 வருஷம் ஆயிடுச்சு அதை அறிவிச்சு சிந்து சமவெளி நாகரிகம் செப்டம்பர் 20 தேதி 1924 தான் ஜான் மார்ஷல் அறிவித்தார் ஒரு நாகரீகம் இந்தியாவில் மிக பழமையான நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியை 98 வருஷம் ஆச்சு அந்த 98 வருஷம் அந்த ஆய்வுகளின் மூலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து ஆரம்பித்து யமுனை வரையும் கிடைக்கிது அதே போல் இமயமலையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு தைமாபாத் வரையும் கிடைக்கிது அதனுடைய எச்சங்கள் அதே போன்ற நாகரிகத்தின் எச்சங்கள் கிடைக்கிது அதே போல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல இடங்கள் நம்மகிட்ட இடங்கள் இருக்கின்றன ஆனால் அனைத்து இடங்களையும் நாம் வந்து ஒருங்கிணைத்து நான் இன்றைக்கும் பார்க்கலை கீழடியை தனியாக பார்க்குறோம் மாளிகை மேடை தனியாக பார்க்குறோம் அறிக்கை மேடை தனியாக பார்க்குறோம் அதிச்சங்குளம் தனியாக பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு நாகரிகத்தின் தொட்டில் தான் ஒரு எல்லாமே நம்ம பரப்பளவில் இருக்கின்ற ஒரு நாகரிகத்தை சார்ந்த ஒரு பகுதிகள் சங்ககால நாகரிகத்தை சார்ந்த பகுதிகள் அந்த சங்ககால நாகரிகத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற பல இடங்களை நாம் இன்னும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் இது கீழடி மட்டும்தான் சங்ககாலத்து நாகரிகத்தை சொல்கிறதுன்னு சொல்ல நான் ஆதிச்சனும் சங்ககால நாகரிகத்தை தான் சொல்கின்றன பொருந்தலும் சங்ககால நாகரிகத்தை தான் சொல்கின்றன அதே போல் கொடுமணலும் சங்ககால நாகரிகத்தை தான் சொல்கின்றன ஏன்னா கொடுமலை நம்ம தனியாக பார்க்குறோம் ஆதிச்சனூர் தனியாக பார்க்குறோம் கீழடியை தனியாக பார்க்குறோம் இதை தனியாக பார்க்குறோம் பொருந்தலை ஏன் ஏனென்றால் ஆதிச்சனூர் பரியல் சைட்டாக போயிடுது உங்களுக்கு கொடுமணலும் பரியல் சைட்டாக போகுது பொருந்தலும் பரியல் சைட்டாக போகுது இங்கே மட்டும் ஹேபிடேஷன் நாம் நம்முடைய நாகரிகத்தில் புதைப்பிடங்களும் உண்டு வாழ்விட பகுதியிலும் உண்டு வாழ்விட பகுதியும் தோண்ட வேண்டும் புதைப்பிடத்தையும் தோண்ட வேண்டும் ரெண்டையும் இணைத்து தோண்டும் பொழுதுதான் ஒரு முழுமையான நாகரிகத்திற்கான ஒரு தரவுகள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் கீழடி மட்டும் ஒரு இடம் கிடையாது சார் கீழடிங்கிறது ஒரு இடம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இது போன்ற இடங்கள் பல இடங்களில் இருக்குது அந்த பல இடங்களில் நாம் இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் நாம் அதான் சொன்னேன்னா 70 வருஷமாக நம்ம ஆய்வுகளை சரியாக செய்யலை சார் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு நம்ம செஞ்சுருந்தோம்னா இன்றைக்கி பல இடங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் தொல்லியல் மேடுகள் கண்டுபிடிப்பதே மிகவும் கடினமான ஒரு செயல் இன்றைக்கி இருக்கிற அர்பனைசேஷன்லேயும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேயும் தொல்லியல் மேடே கிடையாது நான் சொல்கிறேன் நான் 13-14 வைகை நதிக்கரை முழுவதும் நான் ஆய்வு மேற்கொண்டேன் ஆனால் இன்றைக்கி அந்த ஹைவே போட்டிருக்காங்க மதுரை டு ராமேஸ்வரம் ஹைவேல நாங்கள் கண்டுபிடித்த பல இடங்கள் அதில் அழிந்து விட்டன அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி அழிகின்ற இடங்களை நாம் எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும் முடியாது இன்று வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அந்த இடங்களை காப்பாற்றுவதே மிக கடினமான செயலாக இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் கிடைக்கிற இடத்தையாவது நம்ம பாதுகாத்து செலக்டிவ் இடங்களை தோண்டி நம்முடைய பாதுகாத்த இடமாக வைத்தால்தான் நம்முடைய நாகரிகத்தின் முழுமையான வரலாறு நம்ம தெரிய வரும் அதை விட்டு நம்ம காவேரி கரையில் இல்லை வைகையில் இருக்குது தாமிரபரணிகள் பார்க்கக்கூடாது அனைத்து நதிகளையும் நாம் ஆய்வு செய்யணும் அனைத்து நதிகளும் இது போன்ற ஒவ்வொரு இடங்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தால் மட்டும்தான் அவருடைய முழு பரப்பளவையும் நாம்
கண்டுபிடி அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இருக்காது சார், இருக்காது சார், கண்டிப்பாக இருக்காது, 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 இருக்காது. அது வந்து கதையாக தான் இருக்குமே தவிர தொல்லியல் ரீதியாக சுரங்கப்பாதையெல்லாம் எடுக்க முடியாது. சுரங்கப்பாதை ஒரு ஊரிலிருந்து வெளியே தப்பிச்சு போகிறதுக்கான இருக்குது, அது இருக்குது. ஒரு ஊரிலிருந்து ஒரு பகுதியிலேருந்து தப்பிப்பதற்கான இருக்க வாய்ப்பே இருக்கே, தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இனிமேல் மெட்ரோ போட்டால் தான் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.